அளவறிந்து செயற்படுக. மிதத்துக்காகவே மிகைகள் விதவிதமாக பண்ணி மூக்கை பிடிக்க தின்னு என்று ஒரு சாஸ்திரம், பூஜா கல்பங்கள் என்று வழிபாட்டு முறைகளை கூறும் புஸ்தகங்கள் இப்படி சொல்வதாகத்தான் அர்த்தம். அவற்றில் நைவேத்தியம் பண்ணும்போது நைவேத்தியம் ஷட்ரசோபேதம் என்று போற்றியிருக்கும். ஷட்ரசோபேதம் என்றால் அறுசுவையுடன் கூடிய போஜன தினசுகள். அத்தனை வித அன்னங்களையும் வியஞ்சனங்களையும் பக்ஷங்களையும் சுவாமிக்கு காட்ட வேண்டும். அவனுக்கு வெறுமனே காட்டுவதுதான். நிவேதயாமி என்றாலே தெரிவிக்கிறேன், அதாவது இந்த ஆகாரமெல்லாம் உனக்கு முன்னால் வைத்திருப்பதை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர உன்னை சாப்பிட பண்ணுகிறேன் என்று அர்த்தமில்லை. எங்கேயோ நாமதேவர் மாதிரி ஒருத்தரால் தான் அவனை சாப்பிட பண்ண முடியும். நாமெல்லாம் அவனுக்கு காட்டிவிட்டு தெரிவிக்கிறதோடு சரி, அவன் பார்வை பட்டதாலேயே அந்த நைவேத்தியம் பிரசாதமாகி விடுகிறது. அதை நாம் தான் சாப்பிடுகிறோம். ஆனதால் சுச்சி ருச்சியாய் பல தின்சு பண்ணி நாம் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று சாஸ்திரமே சொல்வதாக ஆகிறது. இன்னொரு பக்கம் சாஸ்திரத்திலேயே அநேக உபவாசங்கள், பழம் மட்டும்தான் சாப்பிடலாம், ஜலம் கூட கூடாது என்றெல்லாம் கண்டிப்பு. ஒரு பக்கம் வேதகோஷம், ராமாயண நவாகம், பாகவத சப்தாகம், ஹரிகதை, பஜனை, ஜால்ரா, சிப்லா, மிருதங்கம், கதையந்தச்ச மாம் நித்யம் என்று பகவானே சொன்னபடி அவன் கதைகளையே ஓயாமல் பேசுவது, பாடுவது, இன்னும் மிஞ்சினால் ஆனந்த கூத்தே ஆடுவது என்று அமர்க்கலம், மேலதாளம், சேக்கண்டி, அதிர்வேட்டு. இன்னொரு பக்கம் லோகமே போனாலும் போகட்டும் என்று மௌனமாக மூக்கை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விடுவது. ஒரு பக்கம் பலி, கிளி, யஜ்ஞத்தில் பசுவை கொடுப்பது. இன்னொரு பக்கம் ரொம்ப பிஞ்சாக புடலங்காயை பறித்துவிட்டால் கூட பாபம் என்று பிராயச்சித்தம். ஒரு பக்கம் முனி, காட்டேரி என்று ஏகப்பட்டவை. அப்புறம் லௌமியமாக தேவதா ரூபங்கள், பலவிதமான கலர், 4 கை, 8 கை, 10 கை, 18 என்று அநேக மூர்த்திகள், மூஞ்சியூரிலிருந்து யானை, சிங்கம் வரை வாகனங்கள். இன்னொரு பக்கம் நிர்குணம், நாமம் ரூபம் இல்லை, பகவானும் இல்லை, பக்தனும் இல்லை என்று வேதாந்தம். ஒரே சாஸ்திரங்களே இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு தெரிந்த இடத்தில் ஆரம்பித்து தெரியாததற்கு போக வேண்டும் என்று அர்த்தம். அப்படி கொண்டு போவதற்காகவே நமக்கு தெரிந்தது தெரியாதது என்று ரொம்ப வித்தியாசமுள்ளதாய் இருக்கிற ரெண்டையும் சொல்கிறது. நமக்கு என்ன தெரிகிறது? துவைத்த பிரபஞ்சம்தான். ஏகப்பட்ட ரூப வித்தியாசங்கள், குண வித்தியாசங்கள், மற்ற வித்தியாசங்கள் கொண்டதான துவைத்தம்தான் நாம் இருக்கிற நிலை. பலவித ருச்சிகள், பலவித காட்சிகள், பலவித கேள்விகள், கோபம், தாபம், பிரேமை, சாந்தி, உக்ரம், சௌமியம் என்று பலவித உணர்ச்சி வேகங்கள், குண வித்தியாசங்கள், நாமம், ரூபம், இவைதான் நாம் இருக்கிற நிலையில் தெரிவது. நாம் இருக்க வேண்டிய நிலை என்ன? இப்போது நமக்கு தெரியாததாக இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் அதுதான் இந்த துவைத்த தோற்றத்துக்கெல்லாம் ஆதாரமாயிருக்கிற ஒன்றே ஒன்று. அத்வைத்தம் என்று என்னமோ ஒன்று சொல்கிறார்களே, அது அங்கே ருச்சி இல்லை, சப்தமில்லை, ரூபமில்லை, நாமமில்லை, குணமில்லை. ஆனால் இதற்கெல்லாம் காரணமானது இருக்கிறது. தெரிந்ததையே தெய்வ சம்பந்தம் உள்ளதாக்கி தர வேண்டும் என்றுதான் நைவேத்தியம் ஷட்ரசோபதேசம், ஹரிகதையும், பஜனை சத்தமும், உக்ர சௌமிய தேவதைகள், அவற்றுக்கு அனுகுணமான ஹிம்சை அஹிம்சை காரியங்கள். ஆனால் தெரிந்ததோடு மட்டும் நிற்கப்படாது, தெரியாததையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பட்னி, ருச்சியில்லாத சமாச்சாரம், மௌனம், சத்தமில்லை, நிர்குண பிரம்மம், நாம ரூபம் இல்லாத சமாச்சாரம். இப்படி 2 எக்ஸ்ட்ரீம்களை சொல்லிவிட்டால் மட்டும் சரிப்பட்டு வராது. ரெண்டையும் லிங்க் பண்ணுவதற்கு, இணைப்பதற்கு ஒன்று செய்ய வேண்டும். நாம் வாழ்கிற முறையில் எல்லா ஆஸ்பெக்டும் இந்த லிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியாக, இந்த இணைப்பை பிரதிபலிக்கும்படியாக வாழ வேண்டும். இந்த லிங்க் என்ன? அதுதான் மிதமாக இருப்பது, மாடரேஷன் என்கிறார்களே அது. மிதவாதிகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
உடனே பூர்ண ஸ்வராஜ்யம் வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது. அதே சமயத்தில் வெள்ளைக்கார இராஜாங்கத்துக்கு இத்தனை ஆதிக்கமும் இருக்கவிடக்கூடாது என்பது அவர்கள் கட்சி. அவர்கள் சொன்னதில் உள்ள நியாயம் இப்போது சுதந்திரம் வந்துவிட்டு நமக்கே தெரிகிறது. எதிலும் மிகையாக போகாமல் நடுநிலைமையில் இருப்பதுதான் மிதம். மிதம் என்றால் அளக்கப்பட்ட, அளவறிந்த என்று அர்த்தம். மெஷர்ட் பிஹேவியர் என்று சொல்லும் போதும் எதிலும் தீவிரமாக பறக்காமல் நிதானமாக கவனமாக செய்வதைத்தானே என்பது மெஷர்ட் குறிக்கிறது. மெஷர்ட் தான் மிதம். ஜியாமெட்ரி என்கிறோமே, அது ஜியாமிதி என்ற சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஜியா என்றால் பூமி, மிதி என்பது மிதம்தான், அதாவது அளக்கிற விதிமுறை. யஜ்ஞத்தில் வேதிகை நிர்மாணம் முதலானதுகளுக்கு பூமியை அளப்பதில் இருந்தே ஜியாமெட்ரி உண்டாயிற்று. க்ஷேத்திரம் என்றாலும் பூமிதான். அதனால்தான் இதற்கு க்ஷேத்திர கணிதம் என்று பெயர் இருக்கிறது. செய்கிற காரியம், பேசுகிற பேச்சு, சம்பாதிப்பது, செலவழிப்பது, புத்தியை ஓடுவிட்டு நினைப்பது, அலைவது, சாப்பிடுவது, ட்ரெஸ் பண்ணி கொள்வது, பொழுதுபோக்கு, எல்லாவற்றிலுமே ஒவ்வொன்றிலுமே ஓவராக போய்விடாமல் மனஸ் எதற்கும் வசப்பட்டு விடாதபடி அளவறிந்து மெஷர்டாக வைத்து கொள்வதுதான் மிதம். எல்லாவற்றிலும் இப்படி பண்ணுகிற பழக்கம் வந்துவிட்டால் சித்தம் சமநிலையில் பரமசாந்தமாக ஆவதற்கு உதவும். பழக்கம் எப்படி வரும்? ஈஸ்வர கிருபையில்தான் வரும். அந்த கிருபை எப்படி வரும் என்றால், அதற்காகத்தான், அதை வருவித்துக் கொள்வதற்காகத்தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்களாக அனுஷ்டானங்களை சாஸ்திரங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது. நமக்கு தெரிந்த நிலையில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்டிகை, போஜனம், பாட்டு, கூத்து ஆகியவற்றையும் தினசு தினசுகளில் அபிருச்சி கண்ட நம் மனசுக்கு ஏற்றபடி அநேக தெய்வங்கள் ஆகியவற்றையும் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே அதே சமயத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீமான உண்ணாத, உறங்காத, பேசா நிலையையும் நிர்குண ஏக பரமாத்மாவையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது. இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்களையும் மாறி மாறி அபியாசம் செய்கிறதாலேயே தராசின் ரெண்டு தட்டுக்களிலும் வெயிட்களை போடுவதால் அது சமநிலைக்கு வருகிற மாதிரி மனசு சமத்துக்கு வந்து அதோடு வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் மாடரேஷன் வந்துவிடும். ஒரு கயிற்றை தொய்யாமல் நில்லு என்று வெறுமனே விட்டால் அது நிற்குமா? அதை ரெண்டு பக்கம் ரெண்டு கழியை நட்டு ரெண்டு கோடிக்குமாக இழுத்து கட்டினால்தானே சமநிலையில் தொய்யாமல் நிற்கும். அப்படித்தான் தானாக சமநிலைக்கு வராத நம் வாழ்க்கை முறையை அப்படி வரப்பண்ணவே ரெண்டு கோடியாக ரெண்டு வித எக்ஸ்ட்ரீம்களில் அனுஷ்டானங்களை கொடுத்து கட்டி போட்டிருக்கிறது. நேராக மாடரேஷனுக்கு போக தெரியாததால் எக்ஸ்ட்ரீம்களை சமயானுஷ்டானத்தில் கொடுத்து அதன் வழியாக நாம் வாழ்கின்ற முறை மாடரேஷனில் போகும்படி பண்ணியிருக்கிறது. இதர மதங்களில் அஹிம்சை, அரூப தியானம் என்று ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமை மட்டும் வைக்கிற போது ஜனங்களால் அந்த பிகு தாங்காமல் ஃபெயில் ஆகிறார்கள். அப்படி இல்லாமல் மாறுபட்ட இரண்டு எக்ஸ்ட்ரீம்களை நம் மதம் மாற்றி சொல்வதால் ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஆசை கொண்ட ஜீவ மனஸ் இஷ்டத்தோடு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுகிறது. சமயானுஷ்டானம் என்று இப்படி ஒவ்வொரு சமயத்தில் பண்ணுவதாக மட்டுமில்லாமல் சதா கால வாழ்க்கை போக்காகவும் நெறியாகவும் பின்பற்ற வேண்டிய அஹிம்சை, பிக்ஷுத்வம் முதலானவற்றிலும் நம் மதம் மற்றவற்றைப் போல் ஒரே கண்டிப்பாக எல்லாருக்கும் லக்கியத்தை விதிக்காமல் பிரித்து கொடுத்திருப்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். இதனாலெல்லாம் தான் நம் மதம் இத்தனை ஆச்சார சாஸ்திரம் இருந்த போதிலும் மற்ற எல்லா மதங்களையும் விட ஃப்ளெக்சிபிளாக நெகிழ்ந்து கொடுப்பதாக ஆகி இதற்கு ஒரு சிரஞ்சீவித்வம் ஏற்பட்டிருக்கிறது. சமயானுஷ்டானங்களில் இப்போது நாம் இருக்கிற தசையில் நம் மதம் காட்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்களில் பண்டிகை சாப்பாடு, பஜனை கூத்து, உருவ வழிபாடு இவற்றில் கிடைக்கிற ஆனந்தம் பட்னியிலும் மௌனத்திலும் ஆத்ம தியானத்திலும் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு பார்வையின் பேரிலும் இது பெரியவர்கள் காட்டும் வழியாச்சே என்ற நம்பிக்கையின் பேரிலும் தான் இப்போது நமக்கு தெரியாதவையாக இருப்பவற்றுக்கான அனுஷ்டானத்தை பண்ண முடிகிறது. ஆனாலும் விடாமல் போனால் வாழ்க்கையில் மாடரேஷன் வரும்.
இப்படி மாடரேஷனில் நன்றாக பழக்கப்பட்டு முதிர்ந்த நிலைமை, கனிந்த நிலைமை உண்டாகிற போது, இப்போது எது நமக்கு தெரியாததாக இருக்கிறதோ, இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக தோன்றுகிறதோ, எதை நாம் ஒரு ஏதோ ஒரு பாவனையின் பேரில்தான் கொஞ்சம் ஊகித்து பார்க்க மாத்திரமே முடிகிறதோ, அது, அதாவது பரமாத்மாவோடு ஏகமாக ஒன்று இருக்கிற நிலை, எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் சகஜமான எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிவிடும். அளவறிந்து எதிலும் ஓவராக போகாமல் மிதமாக மத்தியமாக போகிறதைத்தான் பகவான் கீதையில் உபதேசித்திருக்கிறார். நாஷ்யஸ்னதஸ்து யோகோ அஸ்தி ந சைகாந்த மனஸ்னத ந சாதி ஸ்வப்ன சீலஸ்ய ஜாக்ருதோ நைவ சார்ஜுன. 6.16 யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவாபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. 6.17 பெருந்தீனி தின்கிறவனுக்கும் யோகம் சித்திக்காது, ஒரே பட்னி கிடக்கிறவனுக்கும் சித்திக்காது. எப்போது பார்த்தாலும் தூங்குகிறவனுக்கும் யோகம் வராது, தூக்கமே இல்லாதவனுக்கும் வராது. சாப்பாடு, சஞ்சாரம், மற்ற காரியம் எல்லாவற்றிலுமே மிதமாக இருக்கிறவனுக்குத்தான் யோகம் சித்திக்கும், சம்சார துக்கத்தை போக்கும் என்கிறார். மிதமாக இருப்பதற்கு இங்கே பகவான் சொல்லும் வார்த்தை யுக்தம் என்பதாகும். எப்படி யுக்தமோ அப்படி பண்ணுங்கள் என்று கூட நாம் கூட பேச்சில் சொல்கிறோம். யுக்தம், யோகம் என்ற இரண்டு வார்த்தையும் யுஜ் என்னும் ஒரே தாத்துவிலிருந்து வந்தவைதான். யுஜ் என்றால் இணைப்பது, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது யோகம். அப்படி இணைக்க வழியாக உள்ள மிதமான போக்கே யுக்தம். எக்ஸ்ட்ரீமுக்கு போவதுதான் மனசின் நேச்சர். மிதமாயிரு என்றால் அதனால் முடிவதில்லை. இதற்காகத்தான் சாஸ்திரங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்களுக்கு மாறி மாறி போ என்கிறது. மிதமாக சாப்பிடு என்றால் நாக்கு கேட்க மாட்டேன் என்கிறதா? சரி, இதோ பண்டிகைகளை கொடுக்கிறோம், இந்த நாட்களில் சற்றசோபேதமாக சாப்பிடு என்கிறது. ஆனால் இதோடு விடாமல் ஈடு கட்டுறதற்கு விரத உபவாச தினங்களையும் விதிக்கிறது. இப்படியே சில நாட்களில் வாய் கொண்ட மட்டும் கத்து, ஆடு, பாடு என்று விட்டுவிட்டு வேறே சில நாட்களில் வாயை திறக்கவே திறக்காதே என்று மௌனத்தை அனுஷ்டிக்க சொல்கிறது. இந்த எல்லாவற்றையுமே தெய்வ சம்பந்தப்படுத்தி கொடுக்கிறது. பித்ருகாரியம், பஞ்சாயதனம், வைஷ்வதேவ பலி, அது இது என்று பலதுகளுக்கு பலவற்றுக்கு வழிபாட்டை சொல்லும் போதே காம்பன்சேட் பண்ண பிரம்மைவாகமஸ்மி என்று மூக்கை பிடித்து கொள்ளவும் சொல்கிறது. வாழ்க்கை அம்சங்களில் தானாக மிதமாக இருக்க முடியாத மனுஷ ஸ்வபாவத்துக்கு இப்படி சமயானுஷ்டானத்தில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்களையும் அபியாசம் பண்ணுவதே மிதப்படுத்துவதற்கு வழியாக ஆகிறது. உபவாசத்தால் விருந்தை பேலன்ஸ் பண்ணுவது, மௌனத்தால் உற்சாக கூத்தை பேலன்ஸ் பண்ணுவது என்று இப்படி சாஸ்திர பிரகாரம் ஒரு எக்ஸ்ட்ரீமால் இன்னொன்றை பேலன்ஸ் பண்ணுகிற பழக்கத்தால் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தராசு சமமாக நிற்கிற மிதமான நிலைமை, யுக்தமான நிலைமை கைவரும். ரெண்டு விதத்தில் மிகையாக மாறி மாறி பண்ணுவதாலேயே மிதம் வந்துவிடும். இவ்வுரையை தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் சமூக விஷயங்கள் என்ற பிரிவில் உள்ள கணக்கா இருக்கணும் என்ற உரையுடன் இணைத்து கொள்ளலாம். கீதை 10.9 நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்ற அத்வைத்த வாக்கியம் சந்தியாவந்தனத்தில் இந்த அனுசந்தானமும் அங்கமாகும்.